श्रीरामकविताचार्यकविताचार्यकरी श्रीरामचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरि अस्तु ध्रुवं प्राये नमः। மகாத்மியனுடைய கண்டனம் சொன்னோம். இதுல முதல் ஸ்லோகத்துல பொதுவாகவே சத்துவமா அசத்துவமா சதசத் திலக்ஷணமா அல்லது சதசத்தா நீ நாடு பக்ஷத்துண்டு அவன் கண்டனம் பண்ணான், வரவே வராது அப்படின்னுட்டு. அது அவனுக்கே தோஷம். அது ஏன்னா பிரமாணத்தை வச்சுட்டு சொல்றியா, பிரமாணம் இல்லாம சொல்றியா? பிரமாணம் வச்சுன்னு சொன்னியானாக்கா எதுவுமே இல்லைன்ற சித்தாந்தம் போயிடும். பிரமாணம் இருக்குன்னு எடுக்கிறீங்க, சர்வசூன்யோடு போயிடும். பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பிரமாணம் இல்லாத விஷயம் வந்து இதுவே ஒத்துக்க முடியாது, அங்கீகரிக்கப்படாது லோகத்துல. அதெல்லாம் சொல்லி அவனை கண்டனம் பண்ணி முடிச்ச அடுத்தது அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் ஒரு யுக்தி சொல்றான். என்ன யுக்தி அப்படின்னா, அதாவது அவன் என்ன கேட்கிறான், ஒரு வஸ்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், லோகத்துல ஒரு வஸ்துவை பார்க்கணும். அந்த வஸ்துவானது இப்ப இருக்கு ஒரு கடம், அந்த கடம் உற்பத்தி ஆயிருக்கு, உற்பத்தி ஆகி அது நாசம் அடைகிற பர்யந்தம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கடத்தினுடைய உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிறது பிராகபாவம், பிராகபாவம் இதுக்கு முன்னாடி அபாவம், பாவம் இல்லை இருக்குது இல்லை பிராகபாவம், முன்னாடி இருந்தா பாவம். அதாவது காரியத்துக்கு முன்னாடி இருக்கிறது பிராகபாவம், உற்பத்திக்கு முன்னாடி. நாசத்துக்கு அப்புறம் வருது, நாசத்துக்கு அப்புறம் வருது, அந்த நாசத்துக்கு அப்புறம் வருது பிரத்வம்சம். பாருங்க, ஒரு வஸ்து உற்பத்தி முன்னாடி வருது பிராகபாவம் பேர், அதன் பிறகு வருது பிரத்வம்சம்னு பேர். இப்போ அவன் என்ன கேட்கிறான், ஒரு வஸ்து உற்பத்தி ஆனாக்கா அந்த உற்பத்திக்கு முன்னாடி ராகபாவம் இருக்கிறதுனால அப்பவும் வஸ்து இல்லை, அதன் பிறகு அந்த வஸ்து நாசம் நஷ்டமா போயிடுச்சுனாக்கா அதன் பிறகு அதுக்கு துவம்சம் வந்துருது, துவம்சம் வந்துருச்சுனாக்கா அப்பவும் வஸ்து இல்லை, துவம்சம்னா அழிஞ்சு போயிருது, அப்ப அப்பவும் வஸ்து இல்லை. ஆக ஒரு வஸ்துக்கு அது பிறப்பதற்கு முன்னாடியும் அது அழிவதற்கு பின்னாடியும் வஸ்து இல்லையோ இல்லையோ, அதனால இந்த மத்தியில இருக்குன்னு சொன்னீங்க அதுவும் போயிடும், மத்தியில இருக்குன்னு சொன்னீங்க இல்லையோ அதுவும் போயிடும். ஒரு வஸ்து இருந்ததுன்னாக்கா காரியமான கடாதிகள் அவையெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி லோகத்துல பார்க்கறது இல்லை. வஸ்துதா பாருங்கிறோம், ஒரு நாமெல்லாம் இருப்போம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் என் காலாவதி ஆயிடுச்சுனாக்கா அதன் பிறகு நான் எப்படி இருந்தேன்னு யாருக்கு தெரியும்? அதாவது என்ன ஸ்திதியில் இருக்க போறேன்னு, ரெண்டும் இல்லையே, நடுவில் எதுவும் இருக்கும், நடுவில் இருக்கும். அந்த வேதனூர் சுவாயநூறு மனிதர்களாம் புகுவரையிடும் பாதியும் உறங்கி போகும் நின்றவர் பதினியவான் ஆண்டு தேவை பாலகணதாகும் இனி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறகு வேந்தன் அலங்காரமான குருளானை. இந்த நடுவில் இருக்கிறது நூறு வயசு, நூறு வயசு தான். ஒரு பிரபஞ்சம்ன்றது அனாதியானது, அனாதிகால பிரவர்த்தியில நம்மளுடைய ஸ்திதிங்கிறது எவ்வளவு நாள் இருக்கு? கொஞ்ச நாள், ஒரு துணி கூட கிடையாது, ஒரு பாயிண்ட் எடுத்து கூட இல்லாது, அந்த மாதிரி இருக்கு. அது முன்னாடியும் தெரியாது நம்ம இருந்து நம்ம இல்லை, பின்னாடியும் இருக்க போறதில்லை, நடுவில் இருக்கிறது மாத்திரம் நாம இருக்கோம் எப்படி சொல்ல முடியும்? முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நடுவில் மாத்திரம் நாம இருக்கோம் எப்படி சொல்ல முடியும்? அதனால எல்லாமே சூன்யம், எல்லாம் சூன்யம்தான், எதுவுமே கிடையாது. அதனால முன்னாடி காலத்திலையும் பின்னாடி காலத்திலையும் எதுவுமே இருக்கிறது இல்லை. அது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், இருக்கிறதுனால நடுவுலையும் இல்லை, ராகபாவத்துல வஸ்து இல்லை, பிரசம்சத்திலையும் வஸ்து இல்லை. அப்போ அது நடுவுல இருக்கு பாருங்க, ஒரு ஸ்திதி நாம சொல்றமே இந்த வஸ்து இருக்குன்னு, அதுல மாத்திரம் வஸ்து இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இல்லை. அதனால முன் தினத்திலையும் அடுத்த தினத்திலையும் ஒரு வஸ்து இல்லை இல்ல. அதாவது அதுக்கு உதாரணம் சொல்றாரு,
ஒரு மயனுடைய கொம்பு வந்தோ இதே குமார தேசிகன் சாய்க்கிற உதாரணம். சுவாமி தேசிகனும் ஆகாச புஷ்பம், ஆகாச புஷ்பம் யார் பார்த்துருக்கோம்? ஆகாச புஷ்பம்னு ஒரு லோகத்தை பார்த்ததே இல்லையே. ஆகாசத்தில் புஷ்பம் இருக்கான வியாபார விந்தம்ன்றோம். அந்த வியாபார விந்தம்ன்றது லோகத்தில் யாரும் பார்த்தது இல்லை இல்லையா? அது நேற்றையும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இப்ப வந்து இருக்கு. நேற்றையும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இப்ப வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஆகாசம் இல்லை இல்லை தானே? நேற்றையும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. அது மாதிரி முயல் கொம்பு இருக்குது, அது குமார வரதேசி காக்கு. முயலுக்கு கொம்பு இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். அது முதல் நாளும் இல்லை, அடுத்த நாளும் இல்லை, மத்தியிலையும் இல்லை, அதனால எப்பொழுதுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் கடம் நேர்த்தி இல்லை, இன்னைக்கு உடஞ்சி போயிருக்குன்னா நாளைக்கும் இல்லை. நேர்த்தி உற்பத்தியாக அதனால நேர்த்தி இல்லை, நாளைக்கு நஷ்டம் ஆகிடுது அதனால நாளைக்கு இல்லை. நடுவில் இருக்கிற காலத்திலையும் இந்த கடம்ன்றது இல்லை அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி எடுத்துட்டோம்னாக்க லோகத்துல எல்லாமே சூன்யம் சித்திச்சுள்ளது, எல்லாமே சூன்யம்தான். அதனால எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி வஸ்துங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அது ஞான காரணமும் கிடையாது, ஞானமும் இல்லை, ஞான ஆகாரமும் இல்லை, அனுமாய வஸ்துவும் இல்லை, பாக்கிய பிரத்யக்ஷ வஸ்துவும் இல்லை, எதுவுமே கிடையாது. இல்லாத ஒன்றத்தை இருக்கிறதாக நீங்கள் கற்பிக்கணும். எல்லாமே அஜ்ஞானத்தினால, அவித்தியினால, பிராந்தியினால, சமிருத்தியினால வருது. சமிருத்தினா மாயின்னு அதனால உற்பத்தியா இருக்கு. அதை நீங்க தனியா ஒன்று கற்பிக்கவே வேண்டாமே, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இல்லாத ஒன்றத்தை எது கற்பிக்கிறீங்க? ஆகவே சூன்யவாதமே தத்துவம், சூன்யவாதத்தை காட்டிலும் ஒன்று ஒரு தத்துவன்றதே ஒன்று கிடையாது. முதல்ல நாம என்ன சொன்னோம்? இது பிரமாணம் சொல்லணும். இப்போ பிரமாணம் காமிக்கலாம், பிரமாணம் காமிக்கலாம். ஒரு ஆகாத புஷ்பம், அது நம்ம லோகத்துல பின்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்கல, நடுவுலையும் கிடையாது. அதே மாதிரி சசவிஷம், ஒரு மயிலனுடைய கொம்பு, அது முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை, நடுவுலும் இல்லை, அதனால இல்லைன்னு அவசியம் போகும். அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் கடத்தினுடைய பூர்வ காலத்திலையும் இல்லை, உத்தர காலத்திலும் இல்லை, நடுவுலையும் அது இல்லை. அப்படி இருக்கச்ச நீ எதுக்கு கற்பிக்கிற? அப்படி ஒரு தத்துவமே கிடையாது. ஒரு வஸ்து சத்துன்றதே ஒரு கிடையாது, எல்லாம் போயிடுறது சூன்யன்றது தான் இருக்கு, அதுதான் தத்துவம் அப்படின்னுட்டு இந்த மாத்யமிகன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற இவரு, பிரமாணத்திலிருந்துதான் பிரமேயமானது சித்திக்கிறது. லோகத்தில் எல்லாம் இதான் ஒரு பிரமாணம். ஐக்கியவாடி சொல்றோம், வர்ணிக்கிறாக பிரமாணம் சொல்லுவோம். ஒரு கடத்தை பார்க்கணும், கண்ணால பார்க்கணும், பிரத்யக்ஷமா தெரியுற கடம், பிரத்யக்ஷத்தான தெரியுறதுனால அத்தனை கடகா அஸ்தி, இந்த கடம் இருக்கு அப்படின்னு கடத்து சொத்தாவாக சொல்லணும். அஸ்தி இந்த இடத்துல கடமானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லோகத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு பிரத்யக்ஷமா பார்த்தோம்னாக்கா இதோ கடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இடம் இல்லைனாக்க இல்லைன்னு செய்யும். அதனால மானாதீனா மயஸ்தி, பிரமாணத்தினாலதான் பிரமேயமானது சித்திக்கும். இந்த பிரமாணம் என்ன பண்றது தெரியுமோ? பிரத்யட்சமா நான் பார்த்துட்டு இருக்கேன், இது வரையும் ஒண்ணுமே இல்லை, இது வரையும் ஒண்ணுமே இல்லை, ஒரு வசுவே கிடையாது லோகத்துல, எனக்கு காஞ்சி வந்து வீடே கிடையாது 2 வருஷம் முன்னாடி. ஆனால் என்னாச்சு, எங்க அக்கா ஏதோ இடம் கொடுத்தா ஏதோ பணம் கொடுத்து வாங்கினேன், அப்ப நான் என்ன எப்படி பார்த்தேன்? இந்த தேவரும் கல்லு முள்ளுமா இருந்தது. இப்ப என்ன, அது பிரத்யம், பிரத்யமா பார்த்தேன் இந்த இடத்துல வஸ்து இல்லை, வீடுன்றது இல்லை. அதனால அந்த வீடு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரக பாவம், வஸ்து இல்லை, அது பிரத்யமா தெரிஞ்சிருந்தேன். வீடு கட்டின உடனே இதோ பார்த்துட்டு இருக்கேன், பிரத்யக்ஷதா பிரத்யத்தான் பார்க்கணும், இதோ வீடு இருக்கு. நேற்று பெரியமைக்கு ஒரு ஸ்தலம், ஒரு இடம் இருந்தது அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது வீடா மாறிடுச்சு அப்படின்னு லோகத்துல பார்த்துங்க. அதனால ஒரு வஸ்து இல்லைன்றதோ ஒரு வஸ்து இருக்குன்றதோ எல்லாம் பிரமாணாதீனம், பிரமாணத்தினாலதான் பார்க்கிறோம்.
பிரமாணத்தினாலதான். அதனாலதான் சொன்ன ஒரு வார்த்தை வெளியூரின் எதுக்கு சொல்லணும், ஜடமோ மிருத்தம் சொல்லலாம், வீட்டையும் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா, முன்னாடி இங்க தளம் தான் இருந்தது, ஒரு இடம் இருந்தது. அப்ப வீடு இல்லை, வீடு இல்லைன்னு என்ன அர்த்தம், தலை இருந்ததுன்னு அர்த்தம். வீடு இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்தலம், ஒரு இடம் இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். அதனால அபாவம்ன்றது இல்லையே. இதான் நம்ம சித்தாந்தமே, ஒரு வஸ்துவே அபாவம்னு ஒரு பதார்த்தம் கிடையாது. அபாவம்னு ஒரு பதார்த்தம் இல்லை நம்ம சித்தாந்தம், அபாவம்னு ஒன்று கிடையாது, எல்லாமே பாவ பதார்த்தங்கள் தான். அதை எப்படி பார்க்கணும், இது இல்லைன்னு சொன்னாக்கா இல்லைன்னு எடுத்துக்காதீங்கோ, அந்த இடத்துல வேற என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிற. அதாவது கடம் இல்லை அப்படின்னா மிருத்து இருக்கு, மண் இருக்கு. வீடு இல்லை அப்படின்னா இந்த இடம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க சொல்ற பிராகபாவம் என்னது அப்படின்னாக்கா, இது வந்து பாஷகாரன் நிறைய இடத்துல பார்த்திருக்காரு. பிராகபாவம்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு வஸ்துவனுடைய மின் அவஸ்தை, மின் அவஸ்தை முதல் நிலை. இதுக்கு முன்னாடி இருந்த நிலை தான் பிராகபாவம். பிரத்வம் சொன்ன உத்தர தசா, இன்னொரு நிலை. பின்னாடி வர்ற நிலை இது வந்து பிரத்வம் சொன்ன. முன்னாடி நிலைன்றது பிராகபாவம். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரம் பார்க்கிறோம், இப்ப கடம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கடத்தினுடைய மொத்தமான தசா நிலை. அதே கடம் கட உற்பத்திக்கு முன்னாடி கடம் இல்லை அப்படின்ன, அப்போ மண்ணா இருக்கிற தசை. கடம் போயிடுத்து, உறைஞ்சு போயிடுத்து, நஷ்டமாயிடுத்துனாக்க அப்போ திருப்பி அதுக்கு பிரத்வம் சென்று அது வேற ரூபமா மாறிடும். வஸ்து என்னைக்குமே போகல, வஸ்து லோகத்துல இருந்துட்டே இருக்கு, வஸ்து இருந்துட்டே இருக்கு. ஒரு வஸ்துவனுடைய தசைகள் மாறிட்டே இருக்கு. அதனால அந்த மூலமா இருக்கக்கூடிய, வேறா இருக்கக்கூடிய உபாதானம் இருக்கு, அது எப்பொழுதும் வளர்ந்துருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய ஆணையம். அதனால அபாவம்ன்றதே ஒண்ணு கிடையாது, எல்லாமே பாவரூபம்தான். இருக்குன்றதான் போகணும், இருக்குன்னு. எங்க அண்ணா ரீவர், எங்க மண்ணி என்ன பண்ணுவா வந்து, அண்ணா எண்ணெய் இல்லை, உப்பு இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு போ. இல்லைன்னு ஏன் சொல்றேன், எது இருக்கோ நீ சொல்லு, இல்லாத போய் நான் வாங்கினேன் அப்படின்ற. ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆத்திர இல்லைன்னு சொல்லாத. ஸ்திரீகளுக்கு இல்லாள் அப்படின்னு பேர், இல்லாதுன்னு என்ன அர்த்தம், கிரேணி அப்படின்னு அர்த்தம். ஆனா இல்லை இல்லைன்னு சொல்றதுனால இல்லாள் அப்படின்னு ஒருத்தன் மரியாதம் பண்றான் புதுக்கவிதைகள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைன்னே வரக்கூடாது நம்ம வாயில. எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வெளியில வரல, ரூபம் மாறல. ரூபம் மாறிடுச்சுனாக்க அந்த வஸ்து வந்துருச்சுனா வேற ரூபமா இருக்குன்னு. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய பிரதானமான அம்சம். இப்ப பாருங்க, ஒரு வஸ்துவை வந்து நம்ம நேரம் பார்க்கணும். நேரம் பார்க்கச்ச இந்த கணத்துல கடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பூர்வ கணத்துல கடம் இல்லை, உத்தர கணத்திலையும் கடம் இல்லை. அதனால அந்த பிரத்யக்ஷத்தினால கட ரூபம் நம்மால கிரகிக்கப்படலை, அதுவும் பிரமாண சித்தம். அதே மாதிரி கடம் நஷ்டமாயிடுச்சுனாக்கா அப்பவும் நம்மளால கிரகிக்கப்படலை, கடம் இல்லை, கிரகிக்கப்படல, அதனால அபாவம் சொல்வோம். வஸ்துதாக மத்தியில் இருக்க கடம்ன்றது அது நம்ம பிரத்யக்ஷமா பார்க்கணும். நான் பிரத்யக்ஷ பிரமாணேன அகம் கடம் கிரண்ணாமி, பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் கடத்தை நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு நமக்கு விவகாரம் இருக்கே. அதனால அந்த கடம் இருக்கிறதுக்கு முன்னாடி, அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிராகபாவமும் பிரமாண சுத்தம். அந்த பிராகபாவம் எப்படிப்பட்டது, கடமானது பூர்வாவஸ்தையில மண்ணாயிருந்தது. அதே மாதிரி உத்தரவஸ்தையில கடம் போயிடுச்சுனாக்க அப்பவும் மண்ணா மாறிடுச்சு, அதனுடைய நிலைதான் மாறிச்சு. எல்லாம் பிரமாண சித்தமா இருக்கு. பிரமாண சித்தமான ஒரு விஷயத்த போய் சர்வாத்தன சூன்யம்னு எப்படி சொல்லுவேன், ககனாரவிந்தம் இல்ல ஆகாச புஷ்பம் சொல்றமே, ஆகாச புஷ்பம் அது சர்வாத்தனா இல்லை, ஆமா சர்வாத்தனா இல்லை, சுழலைக்கு கொம்பு இல்லை, மயிலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். அது வாஸ்துவம், அதுவும் பிரமாண சித்தம்.
இல்லைன்றது பிரமாண சத்தியம் தானே. அதனால என்ன எடுத்து கொம்பு இல்லாத இது ஒரு பிராணி மிருகம் அப்படின்னு சொல்லுவோம். மானுக்கு அழகான கொம்புகள், அதே பசு மாடு இரவு மாடு அவைகளுக்கெல்லாம் தனி கொம்புகள். ஆனால் இந்த இது இருக்கே முயலோ குதிரையோ அவைகளுக்கு கொம்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது சர்வார்த்தம் இல்லை, இல்லைன்றது இல்லைன்னு எடுத்துக்கணும். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு எல்லை இல்லை. எல்லை இல்லைன்னாக்க பெருமானம் நம்ம சொல்றோம். இந்த இந்த சொல்லே மகிமானம் ஆத்மன இவ சொல்ல போதி பிரபு நாலம் மாசு நியத்தையா நிரவதின் அப்படின்னு இருக்கு. அந்த பிராட்டியினுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணங்களை எப்படி அறிஞ்சிக்க மாட்டானோ அந்த மாதிரி பிராட்டியினுடைய கல்யாண குணங்களையும் அறிஞ்சிக்க முடியாது. சீகுணம் வருது அப்படியா இந்த ஸ்ரீஸ்தோத்திரியா ஞாபகம் இல்லை. தேவித்வம் மகிமாவதிர்ண மகரிணா ஆபித்வயா அஜ்ஞாயதே. மா உன்னுடைய மகிமைய ஒன்னாலையும் தெரிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. எம்பெருமானாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஐயோ அப்படின்னா சர்வைக்கு நான் போயிடுவேன், சர்வைக்குத்தவனுக்கு போயிடுவேன், எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் தானே பகவான் பகவதியும் அப்படி சர்வைக்குத்தம் போயிடுவேன் அப்படின்னு கேட்டுட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றோம். அதாவது அங்க சர்வைக்குத்தம் என்ன தெரியுமா, எம்பெருமானுடையவும் எம்பெருமாட்டியினுடைய மகிமைக்கு அது எல்லையற்றது அசங்கேயம், தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வைக்கு அப்படின்னு இங்க சமாதானம் சாதிக்கிறான் தெரியவா. அத மாதிரியாக ஒரு வஸ்து இல்லவே இல்லைன்னாக்கா இல்லாத வஸ்து போய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எது இருக்கோ அது பிரமாண சுத்தம், இல்லாதது அதுவும் பிரமாண சுத்தம். பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம் இது இல்லை, பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கிறோம் இது இருக்கு. இன்னொன்னு ஒரு ஜீவாத்மா எப்பொழுதும் இருக்கான், எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கான், காலம் எப்பொழுதும் இருக்கு, தர்மபுர ஞானம் எப்பொழுதும் இருக்கு, திராட்டி எப்பொழுதெல்லாம் நிச்சயங்கள். அதே இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்கு அவைகள்லாம் அனித்தியங்கள். அவைகள்லாம் அனித்தியங்கள்லாம் என்ன மாறிண்டே இருக்கு, அச்சேதனங்கள் அச்சேதனமாக்கப்படுது மாறிண்டே இருக்கு. அதனால இந்த திரவனுடைய கேள்வியே வராது, இருக்கும் இல்லாம இருக்கும். இருக்கும்ன்றது அதனுடைய ஸ்திதி, அது மாதிரி இல்லைன்றது அதனுடைய பிராகபாவமும் பிரதம்சமாகும். இதுல என்ன விரோதம் இருக்கு? அதனால இது வந்து சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. ஏன்னா அங்கேயே தெரியுது பிரமாணம், என்ன சொன்ன பிராகபாவம் இல்லை, பிராகபாவத்திலையும் வசதி இல்லை, பிரதம்சத்திலையும் வசதி இல்லை, ஆனா நடுவுல இருக்குன்னு சொல்ற அது நடுவுலையும் இல்லைன்னு தான் அர்த்தம். சாமியா பிராகபாவ பிரதம்சம் சாமியா, பிராகபாவம் சாமியம் பிரதம்சம் சாமியம், மத்தியிலையும் வசதி இல்லை பாவம் இருக்கிறதுனால அப்படின்னு அவன் கற்பித்தான். அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, நீ பிரமாணத்தினால இல்லை அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்லிச்சு, அதே பிரமாணத்தினால மத்தியில இருக்குன்னு பாக்குறமே, ஆனால் நீ சொன்ன பிரமாணம் தான் எங்களுக்கும் கிடைக்கிறது. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால இடம் இல்லை, பிரத்யக்ஷ பிரமாணத்தினால இடம் இல்லைன்னு சொன்னாக்கா அது எப்படியோ அப்படிதான் இந்த இடத்துல பிரத்யக்ஷ பிரமாணத்துல இடம் இருக்குன்றது தெரியுது. அதனால அதை ஒத்துண்டு தான் ஆகணும், ஒத்துண்டு தான் ஆகணும். அதனால அது இல்லையா உன்னால சொல்ல முடியாது, இல்லையா உன்னால சொல்லவே முடியாது. ஆகவே இது ஒரு சமாதானம் சொல்லிட்டார். இன்னொரு சமாதானம், இவரே நீயே என்ன சொன்ன, பிராகபாவே பிராகபாவத்துல காரியம் இல்லை, பிரத்வம் சுத்தனை காரியம் இல்லை, மத்தியில மாத்திரம் காரியம் இருக்குன்னு நீ சொல்றியே, அந்த மத்திய காரியம்ன்றது இல்லைன்னு நீ சொல்ல, அப்பனா காரியம் எப்படி பேர் வந்துடுது? நீயே காரியம் சொல்லிட்டியே, கடரூபம் ஒரு உற்பத்தி, கடரூபத்தினுடைய உற்பத்தி தான் காரியம், அது நீயே சொல்லிருக்கிய. இப்போ காரியம் சொத்தம் எப்படி வஸ்து இல்லைன்னா காரியம் காரியம் இல்லை காரியம்னு சொல்லக்கூடாது, காரியம்னு நீ சொல்லக்கூடாது. நீ எப்படி சொல்றத மத்திய காரியம், மத்திய காரியம் நடுவுல காரியம் இருக்குன்னு நீ சொல்ற, நடுவுல காரியம் நீ சொல்றது இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப அந்த வார்த்தை எப்படி உன்னால சொல்லப்பட்டது? காரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, காரியமே இல்லைன்றவன்
தாயோன்னு எப்படி சொன்ன நீ? அதுவே உனக்கு விரோதமா போயிடுத்து. இல்ல நீங்க சொல்ற பிரகாரம் நான் சொல்றேன், நாங்க பிரகாரத்தை நீ சொல்லாத. ஓம் பிரகாரம் சொல்லு. ஓம் பிரகாரத்துல மத்தியில வஸ்து இல்ல, சூன்யம்னு சொல்லணும். ஆனா லோகத்துல காரியமா பார்த்துட்டு இருக்கமே, நான் பிரமாண சுத்தமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். நீயோ பிரமாண அசித்தமான விஷயத்தை கற்பிக்க பார்க்கிற, கற்பிக்கிறதுதான் தோஷம் வந்து. நீ கற்பிக்கிறது தான் தவறு. அதனால வந்து அது சொல்ற ஒரு வஸ்துவை பார்த்தோம்னாக்கா மத்திய காலத்துல கூட காரியம் இல்லைன்னு நீ சொல்ற. அந்த காரியம் எப்படி நீ சப்தத்தை பிரயோகம் பண்ற? அந்த பிரயோகம் பண்ணக்கூடாது, அது வராது. ஏன்னா இந்த காரிய சப்தம் இருக்கோ இல்லையோ, காரியம் இப்ப காரியம் சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா முன்னாடி இல்லாதது இப்ப இருக்குன்னு அர்த்தம். ஒரு கடம் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி அது இல்லை, இப்ப உற்பத்தி ஆயிருக்கு. ஒரு கடம் நஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப கடம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது. இதான் அர்த்தம். ஒரு பிராகபாவமும் பத்மம்சமும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தனக்கு அப்புறம், பிராகபாவத்துக்கு அப்புறம் பத்மம்சத்துக்கு முன்னாடியும் வஸ்து இருக்குங்கிறதான் ஸ்தாபிக்கும். நீ அதுவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. உன்னால இது உனக்கு உனக்கே அடிச்சிடும், உன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடுமே. அதனால இந்த மத்திய சப்தம்ன்றதே இதான். மத்தியம்னா என்ன அர்த்தம்? பிராகபாவத்துக்கும் பிரசம்சா காலத்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்த அவகாசம். பிராகபாவத்துக்கும் பிரசம்சாபாவத்துக்கும் நடுவில் இருக்கிற காலம் இருக்கு, அது மத்திய சப்தம் சொல்றது. அப்பதான் இது உற்பத்தியாகுன்னு சொல்லப்படுறது. அதுதான் இங்க கிரமம். அதனால வஸ்து இருக்குன்னு தான் தீர்மானம் ஆகுது. நீயே சொல்லிட்ட மத்திய காரியம் அப்படின்னு. காரியம் இல்லை அப்படின்னாக்கா காரியம் இல்லைன்னு அந்த காரியத்தை எப்படி பிரயோகம் பண்ணு? காரியம்னாலே என்ன அர்த்தம்? ஒண்ணு செய்யப்படுதல், உற்பத்தி ஆகிறது, அதான் அர்த்தம். அந்த உற்பத்தி இருந்துச்சோம்னாக்கா பிராகபாவத்துல இல்லாதது, பிரத்வம்சத்துல இல்லாதது மத்தியில இருக்கு, அதான் அர்த்தம். அதனால அது இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாதே. ஆகவே வஸ்துவனுடைய சத்பாவம் தான் இங்க சொல்லப்படுது. அதே மாதிரி அவனும் சொல்றான், வந்து அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான், சரி நீ காரியம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ற இல்லையோ, ஒரு மண் இருக்கு, மண் வந்து ஒரு விகாரத்தை அடைஞ்சி, விகாரத்தை அடைஞ்சி காரியத்தை உற்பத்தி பண்றதா, அல்லது விகாரத்தை அடையாமலே காரியத்தை உற்பத்தி பண்றதா அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் கேட்க, நீ காரியம் சொல்ற நாங்க ஒத்துன்னு வரோம் அப்படின்னு சொல்ற. ஒரு மண்ணு விகாரத்தை அடைஞ்சி காரியத்தை உற்பத்தி பண்றதா, அல்லது விகாரத்தை அடையாமலேவா? விகாரத்தை அடையாமலே பண்றதுன்னு சொன்னாக்கா அப்ப என்ன விரோதம் ஒண்ணு தெரியுமோ? எப்பொழுதுமே காரியம் இருக்கும், எப்பொழுதும் காரியம் இருக்கும். அதான் மண்ணு பார்த்துட்டே இருக்கும், அது விகாரமே இல்லைன்னாக்கா. இப்ப விகாரம் தான் வர்றது லோகத்துல, மண்ணு முதல்ல மண்ணா அப்படியே நல்லான் இருக்கும், இது பிரிக்க முடியும் மண்ணு அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஜலம் சேர்த்தோம், ஜலத்தை வரைக்கும் என்ன பிரசிஞ்சோம், பிரசிஞ்சிட்டு அதன் பிறகு கிடத்த பண்றோம். இப்ப விகாரத்தை அடைஞ்சிருந்தா பண்றது. அதனால இப்ப மண்ணு அப்படியே இருந்து விகாரம் இல்லாம பண்றதுன்னு நீ சொன்னியானாக்கா அப்போ எப்பொழுதும் கடம் உற்பத்தியே ஆயிட்டு இருக்கும். ஆனா உற்பத்தி ஆளே நோக்கத்துல, அதனால அதிகாரமாக கடம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விசாரமானது, அது விசாரமானது இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ இந்த மண்ணுக்கு ஒரு விகாரம் வந்தது, அந்த விகாரத்துக்கு இன்னொரு விகாரம் வந்தது, அந்த விகாரம் இன்னொரு அனவஸ்து தோஷம் வந்தது. ஒரு நிக்காது, முடிவே இல்லாம விசாரம் 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 சொல்லிட்டே போகணும். அதனால நீ இப்ப ரெண்டு பட்சமும் தோஷம் வந்துருச்சு. உனக்கு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது உற்பத்தி ஆகுதுன்னாக்கா, ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னாக்கா விகாரம் இல்லாமலே, மூல உபாதான காரணத்துல விசாரம் இல்லாமல் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா அப்ப எப்பொழுதுமே உற்பத்தி ஆகிருந்தனே, அது லோகத்துல இல்லை. விசாரத்தோட உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா விசாரத்துக்கு இன்னொரு விகாரம், இன்னொரு விகாரம், இன்னொரு விகாரம் அனவஸ்தோஷம் வந்துருக்காங்க.
அதனால ரெண்டுமே தோஷமாச்சு. அதனால உனக்கு நீ எப்படி அதை சொல்ல முடியும், உன் எப்படி வந்தது அப்படின்னு நம்மளை பார்த்து அவன் கேட்கலாம். அதுக்கு நாம என்ன சொல்றோம், அத்துதான் விசாரம் இருக்கு. அது கூட சாமகிரியினாலும் தான், சாமகிரி சாமகிரி என்ன அர்த்தம், லட்சுமி லட்சுமி மாமி வந்து வாங்கிக்கிறீங்களா. அதாவது சாமகிரி இருக்கு, இந்த சாமகிரியானது லோகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி சாமகிரி இல்லாம காரியம் நடக்காது. சாமகிரின்னா என்ன அர்த்தம், உபகரணம். ஒரு மண் என்னாக்கா அதுக்கு ஜலம் வேணும், அதை கை வேணும், அதுக்கப்புறம் அந்த சக்கரத்தை மேல வைக்கணும், தண்டத்தை சுத்தனம், எப்படின்னா ஆயிடுதான் அதுக்கு இடமானது உற்பத்தியா இருக்கு. அதனால சாமகிரி தேவை. அது லோக கஷ்டம், லோகத்துல சாமகிரி இல்லாம காரியம் நடக்கிறது. அதனால இந்த சாமகிரியை வச்சுட்டுதான் உங்களுடைய சாமகிரியை வச்சுட்டுதான் லோகத்துல வந்து எல்லா காரியமும் நடந்துருக்கு. அதனால சாமகிரி அனுகுணமாக இந்த காரியம்லாம் நடக்கிறது. அப்படி நடக்கிறதுனால இந்த தோஷமும் வரலையே. நீ சொல்றது நீ கேள்வி கேட்டியே அதுக்கிறதுமா விக்கிறதுமா, அதாவது விகாரம் இல்லாமல் காரியம் உற்பத்தியா இருக்கா அல்லது அதிகாரமாக விசாரமே இல்லாம காரியம் உற்பத்தியா இருக்கா அப்படின்னு நீ கேட்டியோ இல்லையோ, அதுவே வராது, அதுவே வராது. ஏன் அப்படின்னா அதுவே நீ கேட்ட கேள்வியே அந்த சோத்தியம் இருக்கே ஆட்சேபம் பண்ணாலே அதுவே சாதாரணமான கேள்வி இல்ல. இல்ல நீங்க வந்து அப்போ விசாரம் அடைஞ்சிருச்சு சாமகிரின்னா ஒரு சாமகிரி இன்னொரு சாமகிரி அந்த சாமகிரி இன்னொரு சாமகிரி அந்த சாமகிரி இன்னொரு சாமகிரி என்று அனவஸ்த தோட்டம் வந்துருமே. கேள்வி மேல 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 போயிட்டே போகுமே, அதுக்கு என்ன பதில் சொல்வே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டான். ஒரு விகாரம் இன்னொரு விகாரம், அதுக்கு ஒரு விகாரம், அதுக்கு ஒரு விகாரம், எப்படி அனவஸ்தையான தோஷங்கள் எல்லாம் வருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் கேட்டான். அதுக்கு பதில் தாக்கிற வாஸ்தவம்தான், இது வந்து ஒரு அனவஸ்தான் இருக்காது, விகாரம் ஆயிண்டேதான் இருக்காது. அந்த விகாரம் கூட தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. என்னன்னா ஒரு வஸ்து மாறிண்டே இருக்கிறது வந்து அச்சேதனத்தினுடைய சுபாவம், அச்சேதனத்தினுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை போய் நம்மளால எப்படி மாற்ற முடியும், இந்த உடம்பு இருக்கு ஏற்கனவே சமாதானம் சொன்னேன் பாஷையார் சொன்னேன் எதுவுமே தெரிஞ்சுக்கோம். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, அப்ப குழந்தை திரும்பூண்டு கை திரும்பூண்டு கண்ணு திரும்பூண்டு உதறு எல்லாம் ரொம்ப சின்னதாக அதே அஞ்சு வயசு ஆச்சே கொஞ்சம் வளர்ந்துடுறோம், மூணு அடி வளர்ந்துடுறோம், நாலு அடி வளர்ந்துடுறோம். அதே ஒரு இருபது அடி இருபது வயசு ஆனாக்கா ஆறு அடி அப்படிலாம் வசந்து போயிடலாம். இப்படி எல்லாம் வளர்ச்சி வருது குழந்தைகளுக்கு. இது ஒரே சரீரம் தான், மருந்தே இருக்கா இல்லையா, இது லோகத்துல சித்தமானது, இது பிரத்யக்ஷ சித்தம். நாங்களே என்ன சொல்றோம், கல்பிக்காதுன்னு தான் சொல்றோம். இருக்கிறது எப்படி கண்ணால இறக்க பார்க்கிறோமோ அது அப்படியே வச்சுக்கோங்க, போறோம் கண்ணால பார்க்கறத அப்படியே வச்சுக்கணும். நம்ம வந்து பார்க்காத கல்பிக்காது, நேரம் பார்க்கணும். ஒரு காரியம் நாக்க அதுங்களுக்கெல்லாம் விசாரம் வந்துட்டே தான் இருக்கும். அது மாதிரி சாமகிரிகள்லாம் அதையெல்லாம் மாறிண்டே இருக்கும், கேட்டுட்டே இருக்கும். ஒரு காலத்துல நேருக்கு நேரம் வந்து கலக்ஷேபம் பண்ணா, இப்ப கொஞ்சம் நினைஞ்சு பாருங்க, எங்க சுவாமி எனக்கு எழுந்து கொண்டிருந்தேன்னாக்கா இதை மாதிரி நாங்க பாருங்க தான் ஒத்து பேரா, ஏன் அப்படின்னு அவருடைய காலம் என்ன, நேருக்கு நேரா சிஷ்யால் இருந்து தேவிச்சு பிரார்த்திக்கணும், பிரார்த்திச்ச உடனேயே சுவாமி ஒத்துக்க மாட்டார், எனக்கு அவகாசம் இல்லை, எனக்கு உடம்பு முடியல, அப்படி எங்க அடையணும் அப்படிதான் சொன்னார். இந்த மாதிரி வந்து பரீட்சை பண்ணி பண்ணி பார்ப்பேன், ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி பிரார்த்திச்சு நான் படிச்சு இங்கதான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு பிரிவாதம் முடிச்சு சுவாமி திருவாத்தையே சேர்த்து வந்தோம்னாக்கா அதுக்கப்புறம் ஒத்துப்பாரு சுவாமி. அதுலையும் ஏற்கனவே சொல்றேன், காலட்சேபம் வாங்கிட்டு இருக்கு ஒரு கொட்டாய விட்டாச்சுக்கோங்கோ, கொட்டாய வந்துருச்சுனாக்கா தூக்கம் வருதா, நீங்க பாட வேண்டாம், காலட்சேபம் வேண்டாம், எந்த போ அப்படின்னு சுவாமி. அது மாதிரி காலை பக்கம் உங்களை போட்டு உட்காந்துருக்கோம், அதை காலை கொஞ்சம் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மாத்தி உட்காந்து பார்த்துட்டு என்ன போறோம், கால் வடிக்கிறதா
இன்னைக்கு கரெக்ஷன் வேண்டாம் போ அப்படின்னு. ஏன்னா பாடம் படிக்கிறவனுக்கு கால் வலி எப்படி தெரியும், தூக்கம் எப்படி வரும், காலட்சேமே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நெருப்பா இருந்தார் சுவாமி, அப்படி இருந்துட்டார். ஆனால் காலச்சக்கரம் எல்லாருக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் இந்த லோகத்துல ஜீவிச்சிருக்கணும், ஜீவிச்சுன்னா இருக்கணும். நம்ம ஜீவனம் நமக்கு முக்கியமானது, எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாள் ஏதோ காரியம் பண்ணிட்டுதான் இருக்கணும். சுவாமி தேசிகன் பிரபாவ விவசாயிகாரமோ ரக்ஷாதிகாரமோ ஞாபகம் இல்லை, அவர் பாக்கிச்ச ஒரு பிரபன்னன் ஏதாவது கவனமா பண்ணினான்னாக்க அது தோஷமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன். பாத்துக்கோங்க, ஒரு பிரபன்னன் ஏதாவது கவனமா பண்ணாங்கனாக்கா என்ன கவனம், நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எங்க தாயார் தோப்பனார் ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு, என்னுடைய கிரகணியை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பெத்த குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பிரம்மச்சாரியா இருந்த பரியந்தம் கோயிலுக்கெல்லாம் போவேன், எந்த புதாதனும் இன்னைக்கும் சாப்பிட்றதுல அன்னைக்கும் சாப்பிட்றதில்ல, புதாதனம் வாங்கிக்கவே வரமாட்டேன். அப்புறம் இவோ வந்த உடனே இவோ ஆசைப்படுவாங்க, காஞ்சி வீட்டுக்கார அவருக்கு பெருமா பிரசாதம் விஷத்த பெருமா பிரசாதம் கொடுத்தா கூட சந்திடுவான், அப்படி பெற்றவா அந்த கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டாங்க சண்டை போடுவா, அதுக்கோ தான் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன், என் குழந்தைகள்லாம் அந்த பிரசாதம் வாங்கிட்டு வந்தா சாப்பிடும், அதனால வாங்கிட்டு வர ஆரம்பிச்சேன், ஏன் அப்படின்னாக்க கேட்டே வாங்கிடணும் குழந்தை சாப்பிடணும். அப்படின்னா நான் என்ன பண்ணேன், முதல்ல சிவன் சாம்பியன் இருந்தது எதையுமே இன்னொரு பரிகிரகம் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்ட உடனே கிரகிணியோ குழந்தைகளையோ ரட்சிக்க வேண்டிய நம்ம பொறுப்பு, அதனால நம்ம ஜீவனம் பண்ணி ஆகணும், பொறுத்துட்டு இருக்கோம், அதுக்கு பணம் சம்பாதிச்சு ஆகும், ஏதோ சில காரியங்கள்லாம் பண்ணிதான் பண்ணி ஆகணும். அதுவும் சுவாமி சாதிச்சுட்டார், இதெல்லாம் வந்து கவனமாக இருந்தா கூட தெரிஞ்சப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சாதிச்சுட்டார் சுவாமி. ஏன்னா இது காலச்சக்கரம், ஒரு காலத்துல பிராமணன் வந்து நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கூடாது, அது மாதிரி பிராமணன் கிருஷி பண்ணக்கூடாது, தான் போய் ஏறு விடக்கூடாது, தான் உழைக்கக்கூடாது. அவனுடைய இது என்ன அப்படின்னாக்க அத்தியாயம் அத்தியாபம் படிக்கணும் பாடம் சொல்லணும், அதுதான் அப்படி இருந்தது சுவாமி அப்படி எழுந்தது அவர் காலத்தில். இந்த காலத்தில் முடியுமா, இதெல்லாம் காலச்சக்கரத்துல சாமக்கிரிகள்லாம் மாறிண்டே இருக்கு, சுவாமி காலத்துல அப்படி, இந்த காலத்துல எல்லாரும் வாசிக்கணும்னு அவசப்படுறாங்க, இல்லாத போனா சனாதன தர்மம் போயிடும், சனாதன தர்மம் போயிடும், நேரம் வந்து தெளிச்சாதான் நான் பாடம் சொல்லினேன் அப்படின்லாம் சொல்லணும் போயிடணும்னாக்க சனாதன தர்மமே அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு, நீங்கெல்லாம் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை ஸ்திரீகள் கேட்குறீங்கன்னு தெரியாது, என்கிட்ட வந்து ஏபிஎன் முகுந்தகிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவர் சொல்வார், நாங்கள் இவ்வளோ புருஷாலத்தாக்கும் ஸ்திரீகள் தான் அறியமாகறா, அந்த ஸ்திரீகள் வரவே தான் தர்மமானது நடத்திருக்கு, ஸ்திரீகள் இல்லைன்னாக்க தர்மம் போயிடும். அவளனால தான் அவள் நல்ல புத்தியோட நல்ல மார்க்கத்தில் பிரவேசிக்கிறார். பெருமாளை பார்த்து அர்ஜுனன் சொல்றான், ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயத்தையே வர்ண சங்கரான வரிசை சொல்லி போறான் அர்ஜுனன். அதான் ஸ்திரீகள் துஷ்டமாக ஆகிடக்கூடாது, அவளை ரட்சிக்கணும், அவள் தர்மத்தை ரட்சிக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி இதை நான் இங்கே பேருக்கு அபிஷேகம் பண்றேன், ஸ்திரீகள் புருஷர் எல்லாரும் சேவிக்கிறார், அவாவா சிரத்தையா சேவிக்கிறார், அப்படி சிரத்தையா சேவிக்கிறவாள ஒரேடியா தள்ளிடக்கூடாது. அதுக்கோசம் அதனால சாமக்கிரி பேதங்கள் மாறிண்டே இருக்கும் லோகத்துல, அதுக்கோசம் இத்தனை உதாரணம். நான் உங்களை யாரையும் தப்பு சொல்லல, உங்களை தப்பு சொன்னா அடியனுக்கு தப்பது, அதனால சாமக்கிரியினுடைய வேறுபாடு இருக்கிறதுனால நேருக்கு நேரா நீங்க எல்லாரும் அவ்வளவு சிரத்தையாக அவ்வளவு வினயமாக அப்படி நீங்க கேட்டுருக்கீங்களோ, இந்த நீங்க சேவிக்கிறீங்களே இந்த குரூப்ல எல்லாரும் ஸ்திரீகளோ புருஷாவோ நான் பார்த்துட்டேன் பேசிட்டு அடியே அடியே எத்தனை வாட்டி நீங்க சொல்றீங்களோ, படித்தவன் நாங்கெல்லாம் நான் அப்படின்னு சொல்றோம், ஆனா நீங்கெல்லாம் என்ன அழகா அடியே அடியே எத்தனை வாட்டி சொல்றீங்களோ, அதெல்லாம் கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரி மனுஷாளுக்கு சொல்றதுன்றது பாக்கியமே, அதெல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் சொல்லிட்டார் அதிகம் சாதாரண நீங்க சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குற்றாதியும் மகிழ்ச்சியும் சொல்லுன்றோம் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர்த்து யாருமே என்ன வந்து தூடிக்கிறேன்னு தெரியும், தூடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னாக்க ஏதோ வேதாந்த தத்துவமானது ஏதோ உண்மை மூலமா நாலு பேருக்கு போறதோ இல்லையோ,
எல்லாம் சொல்லட்டும். மத்த பிரத்யவர கஷ்டது நான் சுக்ரீவர் சொன்னதோ அப்படின்னு நடுமார். எனக்கு கேள்வி யாருமே கிடையாது, எனக்கு சமமாவும் எங்க மேலேயே தான் இருக்கேன்னார். அந்த மாதிரி எத்தனையோ விஸ்வான்கள் இருக்கா, அப்படி இவரு விஸ்வான்கள் அவர்கிட்ட தான் அப்படியே இருக்கேன், ஏதோ என்னால் ஆனதுன்னு. அது எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த சாமகிரி கிடைச்சிருக்கு. அதனால லோகத்துல சாமகிரி பேதம்ன்றதோ சாமகிரி பிரவாகன்றதோ அது சித்தமானது, பிரத்யக்ஷ சித்தம், பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம். அது தோஷம் இல்லை, அது குணமே. அதுக்குதான் சொல்ல வந்தேன், இப்ப நேற்றுதான் நேர் நேரா வந்து சேவிச்சு சுவாமி திருவிட வார்த்தையை சேவிக்கிறதுன்றது இருந்தது. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா, இந்த மாதிரி கான்பரன்ஸ் அது இது என்னென்னமோ சொல்றாரு, அந்த இதெல்லாம் என்னென்னமோ இருக்குதுல, அந்த மீட்டு கூகுள் மீட்டு அப்படிங்கிறதோ, இப்போ நாங்களாமே ஆன்லைன்ல தான் படம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வித்தியாபடத்துக்கு அந்த மாதிரி போறது இதே மாதிரியாக எங்களுக்கு இருக்கு. அதனால இந்த சாமகிரி கொஞ்சம் இது குணம், நல்ல விஷயமே, நல்ல விஷயமே, அதான் ஒண்ணு கூட இது கிடையாது. நல்ல விஷயமே அனைத்தும், எதுவுமே கெட்டது இல்லை, தோஷமே இல்லை. அவன் மாத்தமே நம்மளை பார்த்து கேட்கிறான், ஐயோ இந்த மாதிரி சாமகிரிகள்லாம் மனவஸ்து வந்துருமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சுவாமி சாய்க்கிறார், இந்த மாதிரி அனவஸ்தை கூட எங்களுக்கு குணமே. குணம்னா என்ன அர்த்தம், நல்லதே, தோஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அதுதான் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இவன் சொன்ன மாதிரி ஒரு வஸ்துவானது உற்பத்திக்கு முன்னாடியும் உற்பத்திக்கு பின்னாடியும் இல்லை, அதனால வஸ்துவே இல்லைன்னு சொன்னதும் தவறு. அது மாதிரி விகாரத்தோட உற்பத்தி ஆறுதான், விகாரம் இல்லாம ஆறுதான் விகல்பம் நம்மளை குறிக்கலாம், அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்க, சாமகிரியினாலதான் உண்டாகிறது. இது லோகசித்த பிரக்கிரியா, லோகசித்த பிரக்கிரியையே அதனால மீற முடியாது, அவனும் மீற முடியாது, நாமனும் மீற முடியாது. ஒரு தலையை பண்ணணும்னாக்கா, அதுதான் உதாரணம் காமிக்கிறேன், ஒரு தலையை ஒத்தம் பண்ணான்னாக்கா ஆரம்பத்துல அனுபவம் ஊட்டினான், உடம்பு வைக்கிறான், ஜலம் பொங்குறது, அந்த சமயத்துல அரிசி கலைஞ்சு போடணும், அரிசி கலந்த உடனே அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, பாதி பக்குவம், முக்காவது பக்குவம், அப்புறம் நல்லா பக்குவம் ஆயிடுச்சுன்னா அது சாதத்தை வடிச்சிடுறோம். அந்த பிரசாதமானது அதை சொல்ல பிரமாணத்துக்கு திட்டமான சொல்லி வந்த உடனே பிரமாணத்தை பிரசாதமாக சமர்ப்பிக்கணும். அதே அது ஆறி போயிடுச்சுனாக்க கொஞ்சம் திட்டமா இருக்கும், ரொம்ப ஆறி போயிடுச்சுனாக்க தண்ணி விட ஆரம்பிச்சிடும், இன்னும் மோசமாக போயிடுச்சுனாக்க வாசனையே வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன எடுத்து ஒரு வஸ்துவோட விக்காரம்ன்றது சகஜம், அது நேரம் பார்க்கணும். நேரம் பார்க்கறதுனால இது கல்பிக்கப்படலை, நீ சொல்றதுனா கல்பனை, நாங்கள் சொல்றதுனால லோகத்தில் திருஷ்ட பிரகாரம் இருக்குது. அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் சிந்திக்கிறதுனால இது எல்லாமே சரியான போகுது, இது தோஷமே கிடையாதுன்றத இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சேர்க்கிறார். இப்ப பார்ப்போம், சத்வஹானே ககன குசுமவத் தியான மத்தியேபி காரியம் மைவம் தத்ரைவ திருஷ்டே மயதி கதமபவோ மத்திய காரியாதிசப்தாம் காரியாரம்பே நிதானம் விகிருதிமதுதனே இத்யாதி சிந்தாபி வந்த்யா சாமக்ரியா காரியசித்தே பஜதி ச குணதாம் காரணஸ்ய அனவஸ்தாம். பிராக் பச்சாத் சத்வஹானே, ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு பிராக் பின்னாடியும் பச்சா பின்னாடியும் சத்வஹானே, சத்வம் இருத்தல் அப்படிங்கிறது போயிடுறது. ஒரு வஸ்து உற்பத்தி ஆச்சுனாக்க அதுக்கு முன்னாடியும் அது இல்லை, அதன் பின்பும் அது இல்லை, சத்வஹானே. அதனால ககன குசும வந்து ஆகாச புஷ்பம் அது மாதிரி மத்தியேபி, மத்தியேபி நடுவுலையும் காரியம் நீ சொல்றையே ஒரு வஸ்து இருக்குது உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டு அதுவே நஸ்யா, அது இருக்காது. அதனால சூன்யம் தான் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம ஆக்ஷயம் பண்ணாவும். அது இங்க வந்து சுவாமி சொன்ன உதாரணம் ககன குசுமம் சொன்னார் சுவாமி. குமார தேசிகனும் தப்பு இல்லை, சசவிஷானம்னு ஒரு சொல்ல அதனால இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சமாதானம் மைவம், இவ்வாறு ஆக்ஷேபிக்க கூடாது, இவ்வாறு நீ சொல்றது தவறு. ஏன் மயம் திருஷ்டே
நீ சொல்றியே அங்க கூட நேரையே பார்த்துட்டு இருக்குமே என்ன பார்க்கிறோம் ஒரு வஸ்து உற்பத்திக்கு முன்னாடி இல்லை அதுவும் பார்க்கிறோம் இல்லைன்னு வஸ்துவனுடைய நஷ்டமான பிறகு அதுவும் இல்லை அப்பவும் இல்லைன்னு பார்க்கிறோம் ஆனால் நடுவில் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்குமே பிரத்யட்சமா பார்க்கிறோம் நீ இல்லைன்றது எப்படி பார்த்தையோ அந்த மாதிரி இருக்குன்றதையும் நீயும் பார்க்கிற நானும் பார்க்கிறேன் நீ அதை என்ன சொல்ற மாயினால அஜ்ஞானத்தினால சமிருத்தினால வந்திருக்குன்னு நீ சொல்ற நான் என்ன சொல்றேன் பிரத்யட்சமா பார்த்துருக்கோம் அது சத்தியம் நான் சொல்றேன் நீ பொய்ன்னு சொல்ற நான் சத்தியம் சொல்றேன் உடனே வித்தியாசம் ஆனா ரெண்டு பேரும் பார்க்கணும் ரெண்டு பேரும் பார்க்கிட்டு பார்த்தத போய் நீ இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்ற என்ன பிரமாணத்தினாலதான பிரமேயம் சித்திக்கும் அதனால பூர்வோத்தர காலங்கள்ல இல்லை வச்சு இல்லை அதனால காரியம் இல்லை ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியும் உற்பத்தி ஆன பின்பும் அது இல்லை உலகத்துல அதனால அது சொல்றோம் வஸ்து மத்திய காலத்து அது நடுவுல திருஷ்டத்துவாது காரியம் நாஸ்தின்னு திருஷ்டத்துவம் நேரம் பார்க்கணும் பார்க்கிட்டு அது இல்லைன்றது சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா நேர பார்த்துட்டு இருக்குமே ஒரு வஸ்துவை நேர பார்க்கச்சு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பார்த்த வஸ்துவை பார்த்தேன்னு தான் சொல்லணும் இருக்கிறது இருக்குன்னு சொல்லு இல்லைன்றதும் இல்லைன்னு சொல்லு இந்த இல்லைன்றதும் பிரமாண சித்தம் இருக்குன்றதும் பிரமாண சித்தம் பிரமாண சித்த விஷயத்தை போய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் பிரத்யட்ச பிரமாணத்தை நேர பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னு நீ சொன்னது மிக தவறானதாச்சு அத மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு இதை வந்து இது எப்படிப்பட்ட உதாரணம் இது வந்து இது என்னக்கா இந்த சமாதானம் இருக்குது இது சுஹத் பாவமா சொன்னேன் சுஹத் பாவம் அதாவது ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும் சிநேகிதன் அவங்ககிட்ட எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த சமாதானம் தான் அப்புறவா நீ வந்து கண்ணால பார்த்த இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் என்ன சொல்றேன் நேரம் பார்த்தேன் இருக்குன்றேன் அவ்வளவுதான் நீ சொன்ன பிரகாரமே சொல்றேன் இது சுகத் பாவத்தினால சொல்றது ஸ்னேக பாவத்துல ஆனா இப்ப சுதனம் கொடுக்குற சுதனம் கொடுக்குற நீ வந்து அப்படியே நீ ஒத்துக்க மாட்டேன்றியா அப்ப பதில் சொல்றேன் என்ன சொல்றேன் நீ இதை ஒத்துக்கலன்னாக்க நீ காரியம்னு சொன்ன இல்லையோ அந்த காரிய சத்தம் என்ன அப்படின்னாக்க காரியம்ன்றதே உற்பத்தின்னு தான் அர்த்தம் அதோடு நீ எப்படி பிரயோகம் பண்ற அது இருக்குன்றதாலதான் பிரயோகம் பண்ற லோகத்துல எல்லாம் காரியம்னு சொல்ல முடியாது இப்ப லோகத்துல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ காரியம்ன்ற சப்தமே வந்திருக்காரு எப்படி சப்தம் வந்தது எப்படி சப்தம் வந்தது நீ பொய்ன்னு சொல்றையோ உண்மைன்னு சொல்றையோ எப்படிதான் சொல்லிக்கோ ஆனால் காரியம் லோகத்துல ஒரு சப்தம் இருக்கோ இல்லையோ அந்த சப்தம் இருக்கச்சு அந்த சப்தம் இருந்ததுன்னா ஒத்து தான் ஆகணும் அதனால உற்பத்தி இருக்குன்னா அர்த்தம் அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோ லோகத்துல காரிய சப்தம் பிரயோகிக்கிறது அந்த பிரயோகம் வந்ததுன்னாக்க முன்னாடியும் பின்னாடியும் இல்லாட்டாலும் அதனுடைய ஸ்திதி காலத்துல அந்த காரியம் இருக்குன்னா அர்த்தம் அத ஒன்னால தள்ளவே முடியாது நிறுத்திக்க முடியாது அப்படின்னுட்டு கதம் பாருங்க மைவம் சத்திரையும் இருக்கு நயதி கதம் அசம் நயதி நீங்களே ஒத்துக்கலையாத அப்ப காரியமே இல்லைன்னு சொன்னேன்னாக்க கதம் அசௌ மத்திய காரியாதி சத்தம் மத்திய காரியம் ஸ்திதி அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் உற்பத்தி அதெல்லாம் சொல்லவே முடியாது நான் சொன்னா என்ன அர்த்தம் ஒரு வஸ்து இருந்தாதான் நான் தடையும் மாதிரி பின்னாடி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னாடி இருக்க போறதுன்னு அர்த்தம் பின்னாடி இல்லை என்னக்கா பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் அபாவம்னால என்ன அர்த்தம் எனக்கு நான் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை என்ன இப்ப இருக்கேன்னு அர்த்தம் அப்ப சத்தம் தானே தெரிகிறது சூன்யம் எப்படி தெரியும் அது அது மாதிரி ஒரு வஸ்து நாசம் அடைஞ்சிருக்குனாக்க அப்படின்னா இப்ப நாசம் அடைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இருந்தது அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால அது ஒத்துண்டு தான் ஆகணும் அதனால இது கதம் மத்திய காரியாதி சத்தம் மத்திய காரியம் ஆஸ்தி அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இது சொல்லிட்டு இன்னொன்னு ஒண்ணு அவன் கேட்கலாம் காரியாரம்பே நிதானம் காரியத்தை ஆரம்பிக்கிறது ஒரு ஒரு வஸ்து வந்து உற்பத்தி ஆகுது அது நிதானம் காரணம் காரணம் வஸ்து இருக்கே அது விகிருதி மத்து உதனை விகாரத்தோட கூடினதா அது காரியத்தை உற்பத்தி பண்றதா அல்லது
விகாரத்தோட கூடாது, விகாரம் இல்லை, அதிகிருதமா அதை வந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்னு நீ சிந்தனை பண்ற. நீ என்ன சொன்ன, விகாரம் இல்லாமல் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க எப்பொழுதுமே காயம் உற்பத்தி ஆகிட்டு சோகத்தில் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி சொன்ன அது இல்லையே. அது சரி, விகாரத்தோட கூடுதுன்னு சொன்னாக்க விகாரத்துக்கு ஒரு விகாரம், விகாரம் அனவஸ்தை வந்துருமே, அதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னாக்க அது சொல்ற நிகழ்ந்து வந்தது விகாரத்தோடு கூடினதா அல்லது விகாரம் அற்றதா அப்படிங்கிற இத்தியாதி சிந்தாபி மந்தியா, இந்த மாதிரி நீ சிந்தை பண்ற பாரு, நீ விசாரம் பண்றியே சத்த, அதுவும் மந்தியா வந்தியானாக்க மோசமானதுன்னு அர்த்தம், பலமே இல்லைன்னு அர்த்தம், தோஷமற்றது அப்படின்னு அர்த்தம், பணமற்றது. இது வந்து அந்த காலத்துல இந்த பிரயோகம் எல்லாம் பண்ணிருக்கா, வந்தியானாக்க மலடி அப்படின்னு அர்த்தம், குழந்தை வச்சுக்காருங்க. அவன் வந்து எத்தனையோ அவன் வந்து இது பரீட்சை பண்ணி பார்த்தாலும் அவன் குழந்தையே பிறக்கலைன்னு என்ன ஆச்சு அவன் பண்ணின பிரயத்தனங்கள் எல்லாம் வியர்த்தமா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால வந்தியானாக்க விபலான்னு அர்த்தம், பணமற்றது. நீ பண்ற விசாரமே தோஷம், தோஷத்தோட கூடினது, பலனே கிடையாது, வியர்த்தம் அர்த்தம். ஏன் அப்படின்னா சாமக்ரியா காரியம் சித்தி, சாமக்ரியினால்தான் காரியனை சித்திக்கிறது. ஒரு சாமக்ரி ஒரு வஸ்து வேணும்னாக்க மிருத்து வந்து விகிருதமா அவிகிருதமா அவன் கேட்டான், விகாரம் இல்லாமல விகாரத்தோடு கொடுங்க, விகாரம் விகாரம்லாம் கிடையாது, சாமக்ரி இருந்தாலும் வஸ்து உண்டாகும், சாமக்ரி இல்லைன்னா வஸ்து உற்பத்தி ஆகாது. இதெல்லாம் சமையல் செய்வது எப்படி அது புத்தகம் எல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி வரும்னாக்க கரைச்சி அதை கரைச்சி காய போட்டு அரிசி போட்டு சவில் வைக்கவும், சவில் வைக்கவும் அப்படின்னு போட்டுடுவாவா, ஸ்டவ்வை ஆன் பண்ணாம அடுப்பை மூட்டாம வச்சா என்ன ஆகும், அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சுட்டு போமாண்ணா, அது ஆன் பண்ணாதான், அது ஆன் பண்ணாம எப்படி பண்ண முடியும், அது அதே மாதிரி அதில் போடுவாவா 4 டீஸ்பூன் போடவும், 4 டீஸ்பூன் அளவு போடவும் தான் போடணும், 4 டீஸ்பூன் போடணும், டீஸ்பூன் போட்டாக்க இதை வந்து மட்டமான இதுதான், இது அவ எழுதுறதெல்லாம் அதான் தவறான இது. அது இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வஸ்துனாக்க சாமக்ரிகள் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் தெளியாகாது, ஜலம் இல்லாமல் சாதம் ஆகாது, எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கிரமம் இருக்கு, அந்த கிரமத்துல அதுக்கு வேண்டிய சாமக்ரிகள் எல்லாம் இல்லாம எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. அது இது சொல்லுவாரே காதற்ற ஊசி, ஊசியில காது அந்த இது இருக்கிற ஒரு உந்தம் ஓட்டம் இருக்கும், அது இருந்தாதான் நம்மளால தைக்க முடியும், மூலம் அணைச்சு தைக்க முடியும். அது இல்லை என்ன பாருங்க, அந்த ஊசின்றது எத்தனை உண்டு, ஊசின்றது அதுல இருக்க அந்த ரந்திரம் இருக்க ஓட்டம் அது எத்தனை உண்டு, ஆனால் அது இருந்தால்தான் வஸ்திரத்தை தைக்க முடியும், இல்லை அதை பண்ண பண்ண முடியாதே. அதனால சின்ன வஸ்து சொல்லுவாங்க இல்லையோ, இது திருக்குறும்பும் பழுக்குத்தோகமும் உள்ளவனுக்கு புள்ளும் ஆயிரும், திருக்குறும்பும் பழுக்குத்தோகம் இதை சொல்லுவாரு. அது மாதிரி சின்ன வஸ்துவோ பெரிய வஸ்து எதுவாக இருந்தாலும் சாமக்ரி இல்லாம காரியமே நடக்காது. அதனால சாமக்ரி முக்கியம், எந்த வஸ்துவாக இருந்தாலும் சாமக்ரி அவசியம் முக்கியம். அதனால சாமக்ரியினால்தான் காரியமே சித்திக்கிறது, சாமக்ரியால் காரிய சித்தேரிய. அப்போ சாமக்ரி அவனால் அனவஸ்தம் வந்துடுமே, சாமக்ரி ஏறிண்டே போகும், அதுக்கு அந்த சாமக்ரி அதுக்கு அந்த சாமக்ரி அஸ்தம் தான் ஏறிண்டே போகும் தான், அது தோஷம் இல்லை. பஜதிச்சே குணத்தான் காரணத்தை அனவஸ்தா, இந்த விசாரம் விசாரத்தினுடைய அனவஸ்தா சாமக்ரியினுடைய அனவஸ்தையெல்லாம் குணம் தான் எங்களுக்கு, தோஷம் கிடையாது, எல்லாமே குணமாத்தான், தோஷமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தோஷம் இல்லை, எல்லாம் எங்களுக்கு குணம். ஏன்னா அது சொல்ற சுவாமி குமார தேசிகன், நாங்க வந்து ஒரு ஒரு வஸ்துவை விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ற சமயத்துல அவன் எப்படி எல்லாம் பண்றான், முதல்ல நன்னா வயலை உழுது விடுறான், அதன் பிறகு இது பண்றான், விதை விதைக்கிறான் உங்க இடத்துல,
நிறைய அதாவது பக்கத்து பக்கத்தில் போட்டுடுவான், அப்பயே வளரக்கூடாது. அதுக்கப்புறம் அதை பிடுங்கி வச்சுட்டு அப்போ இந்த ஜலம் குத்தி நாற்று நடுறதுன்னு நடுவா. அது கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாம், அதெல்லாம் நாற்று நடுவா. நாற்று நடந்து அப்புறம் உரம் போடணும், எரு போடுவா, களை எடுக்கணும், எத்தனை காரியங்கள் இதெல்லாம் சமைச்சு இரண்டே போகும். அவையெல்லாம் இல்லைன்னாக்கா வச்சு தரைக்குமா நமக்கு? இதெல்லாம் கல்பிக்கல, நேராக பார்க்குறோம். நேராக பார்க்கறத ஒத்துக்கிட்டு அனாதியான சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல ஒவ்வொரு காரியங்களும் காரணங்களும் லோகத்துல மாறி மாறி உற்பத்தி ஆகிட்டுதான் இருக்கும். இதை வந்து நம்ம நேரமா பார்க்கணும். நேரம் பார்க்கறதுனால, பிரத்யட்சமா பார்க்கறதுனால இவைகள்லாம் தோஷமே கிடையாது. இதெல்லாம் அனவஸ்து இருந்தாலும் தோஷம் இல்லை. சிலதெல்லாம் ஆச்சாரியார் சேர்த்துட்டே இருப்போம், ஆச்சாரியர் கோபம் வந்துடுது, தப்புனியா சேர்த்துட்டு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டே சொல்லுவோம். நமக்கு இது பாக்கியமா நினைச்சு நம்ம சேவிப்போம், அது தோஷம். அந்த சிக்ஷை கூட திருக்கோட்டி சுவாமி, கோஷிபுரம் சுவாமி மூராந்தகத்துல பாருதார பிரின்சிபாலா இருந்தார், ஐயங்கள் நியமிச்சிட்டு அவர் இங்கே பண்டிதர். ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார். இந்த பசங்க வந்து தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்றோம்னு, பசங்க தப்பு பண்ணிட்டா அவளுக்கு அன்னைக்கு மோர்சாரம் தான் அவளுக்கு ஆகாரம். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, மோர்சாரம் சாப்பிட்டா வயிறு ரொம்பவே, ஆனா பசங்க வேணும்னே தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவோம், இந்த பசங்க எல்லாம் போய் சுவாமி திருமாளிக்கு போயிடுவான், எங்கடா வந்த அப்படின்னு சுவாமி கேட்கணும். ஏன் மோர்சாரம்லாம் போட்டா ஆசிரமத்துல பாடசாலையில வசிக்கிறது? நிச்சயபடி முதல் நாள் சுவாமி திருமாளிகளை ஒண்ணுமே இருக்காது, அடுத்த நாள் யார் என்ன தருவாரோ தெரியாது, யாரோ சமர்ப்பிப்பா, அதை வச்சு கல்யாணம் நடக்கும். நிச்சயபடி இன்னைக்கு அவர் வந்து இந்த பாகவத ஆராதனம் அவ்வளவு விசேஷமா பண்ணுவார் சுவாமி. அது அவங்க அத்தனை பேர் சாப்பிடுவாங்க, நிறைய பிரசாதனம் பண்றது, பாக்கிறது, குழம்பு சாப்பிடுறது, பட்சணங்கள் ஏதாவது ஏதாவது இருக்குமா? இங்க மகான் இந்த பசங்க எல்லாம் போய் கேட்ட உடனே உள்ள யாரு அந்த குழந்தை பசின்னு கேட்கறதுக்கு சாதம் போடணும் வேணாம் சுவாமி, இதெல்லாம் திருப்தியா சாப்பிட்டு வந்துருமா பாருங்க. அவர் வந்து சிக்ஷிக்கிறார், தப்பு பண்ணிட்டான்ட்டு மோசாதம் சிக்ஷிக்கிறார். அப்படி சிக்ஷிச்சா கூட அது சந்தோஷமா அந்த சிக்ஷையை ஏத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சுவாமி திருமாளிகளே போய் சாப்பிட்டு வந்துடுறது, அவரோட கிருஷ்ணன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தது என்ன இப்ப மடத்துல கொடுத்துருக்கான் அந்த பெருமாள். அவர் ஆராய்ச்ச கண்ணன் அந்த பெருமாள் அப்படி பரிபூர்ணமா அனுப்பக்கூடிய வித்தியார்த்திகள சிக்ஷிச்சா கூட அதை வாழ்க்கை குணமா போயிடுச்சு, என்ன நல்ல சாப்பாடு கிடைச்சது. இல்லா போனா பாரதா நினைச்சு ஒரு குழந்தாலும் சாப்பிட்டாலும் கிளம்புது அவ்வளவுதான், ஆனா இங்கேயும் நல்லா கிடைக்கிறது அப்படின்னு பண்ணுவாளாம். அத மாதிரி காரணத்தினுடைய அனவசத்தைங்கிறது தோஷமே கிடையாது, அது குணம்தான் அப்படின்னு இந்த சோகத்துல காட்சி வருகிறாரு. காரியம் நயவம் திருஷ்டே நயதி கதமசோ மத்திய காரியாதி சப்த காரியாம்பே நிதானம் விகிருதி மதுபனே இத்தியாதி சிந்தாபி வந்திய சாமக்ரியா காரிய சித்தே பஜதி குணதாம் காரணஸ்யானவஸ்தவிராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.